அனைவருக்கும் இனிய வணக்கம். கமாடிட்டி மார்க்கெட்டில் இன்றைக்கி ட்ரெண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத லைவாக அனலைஸ் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நியூ நண்பர் நம்ம சேனல் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ரெகுலரான ஒரு கைடன்ஸோட ஒரு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். ஃபஸ்ட் வந்து கூடாயில். கூடாயில் வந்து ஃபஸ்ட்டு டெய்லியில் செக் பண்ணிடலாம். ஏன் அப்படின்னா, லாஸ்ட் வீக் எப்படி ட்ரேடிங் இருந்தது, இன்றைக்கி இந்த வாரம் ஃபுல்லாகவே எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்த்துலாம். மோஸ்ட்லி மந்த் எண்டில் வந்து கொஞ்சம் ரிஸ்க்கான ட்ரேடிங் அதிகமாக இருக்கும் நம்ம சொல்லிட்டு லாஸ்ட் வீக் ஃபுல்லாகவே ட்ரேடிங் ரொம்ப ரிஸ்க் எடுக்கலை. பட் சின்ன சின்ன ஸ்டாப் லாஸ் மட்டும் ட்ரிக்கர் ஆகிடுச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதே டைத்தில் நம்ம வந்து டெய்லி நம்மளோட வாய்ப்புகள் ட்ரெண்டு வந்து கரெக்டாக அமைகிறப்ப, நம்மளோட சான்ஸ் கிடைக்கிறப்ப நம்ம ட்ரை பண்ணணும். ஏன் அப்படின்னா, நம்ம சப்போஸ் என்றைக்காவது நம்ம ட்ரை பண்ணல அப்படின்ற அன்றைக்கி தான் நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடச்சிருக்கும். அதனால் மினிமம் ரிஸ்க் எடுக்கிறோம், மேக்ஸிமைஸ் ப்ராஃபிட் எடுக்கிறோம். அதுதான் நம்மளோட கான்செப்ட்டு. சரி, ஓகே. இப்போ லாஸ்ட் வீக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாலு நாளுமே ஃபுல்லாகவே செல்லிங்கில் தான் இருந்தது. ஆல்மோஸ்ட் இது வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் புக்கிங் நம்ம சொல்லலாம். ஏன் அப்படின்னா, 2600 மேலே பை சான்ஸ் கொடுத்துருந்தோம் இந்த மாதம் ஸ்டார்டிங்கில். ஆல்மோஸ்ட் 3200 டார்கெட்டும் சொல்லியிருந்தோம், 3170 வரைக்கும் வந்துடுச்சு. இப்போ அதுக்கான ப்ராஃபிட் புக்கிங் தான் இது. இப்போ இன்னும் ரெண்டு நாள் இந்த மாதத்தில் இருக்குது, சப்போஸ் முடிஞ்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு இன்னும் ட்ரெண்ட் வந்து கிளியராக கன்ஃபார்ம் ஆயிரும். ஏன் அப்படின்னா, பியூர் பாயிண்ட்ஸ் எல்லாமே சேஞ்ச் ஆயிரும். இப்போ மந்த் வந்து 1st ட்ரெண்ட் வந்து அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டாங்கிறத நம்ம ஈஸியாக அனலைஸ் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு அமையும். அதனால் இந்த ரெண்டு நாளில் மட்டும் ஒன்று ட்ரேடிங் அவாய்ட் பண்ணிடுங்க, இல்லைனா ஒரு சின்ன ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரை பண்ணி பார்க்கலாம். சரி, ட்ரேட் பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிறத நம்ம 15 minutes நம்ம பார்க்கலாம். 15 minutes பொறுத்தளவுக்கு இன்றைக்கோட ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா 2890 கீழே செல் சான்ஸு, பை அப்படின்னா 2960 மேலே பை சான்ஸ். சரி, இந்த சான்ஸ் வந்து எப்படி நம்மளுக்கு அமையுதுன்றத பார்க்கலாம். இப்போ நம்ம செல் சொல்லியிருக்கோம் 2890 கீழே, ப்ரைஸ் வந்து 862 கீழே இருக்குது. சரிங்களா, பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் கீழே இருக்குது. சூப்பர் ட்ரெண்டு செல் சான்ஸு, ADXம் செல் சான்ஸ். அப்போ நம்ம டெய்லியில் எகெயின்ஸ்ட் ஆஃப் 15 minutes, அப்போ வந்து மினிமம் ப்ராஃபிட்டில் எக்ஸிட் ஆகலாம். ட்ரேட் பண்ணலாமானா தைரியமாக பண்ணலாம், அதில் எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லை. ஏன்னா 15 minutes நம்மளுக்கு எல்லா கண்டிஷன்ஸும் அப்ளை ஆகுது. இது அப்படியே நம்ம 5 minutes தான் சேஞ்ச் பண்ணுறோம். இப்போ 5 minutes வந்து பார்த்திங்க அப்படின்னா கிட்டத்தட்ட லாஸ்ட் வீக்கில் இப்போ சைட் வேஸில் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. இப்போ வந்து நம்ம கொஞ்சம் சார்ட்டை வந்து டெக்னிக்கலாக நம்ம பார்க்குறதுக்கு கற்றுக்கறோம். இப்போ சைட் வேஸில் ட்ரேட் ஆகி இப்போ ட்ரெண்ட் வந்து செல்லுக்கு வந்து கன்ஃபார்ம் ஆகிருக்கு. இது வந்து டெய்லி இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி. சரிங்களா, இது வந்து அடுத்த நாள் கேரி ஃபார்வர்டாகாமல் கண்டிப்பாக ஆகாது, அன்னன்னைக்கு நம்ம ட்ரேடிங்கை க்ளோஸ் பண்ணிடணும். இப்போ என்ட்ரு ஆகலாமா அப்படின்னு பார்த்தீங்க அப்போனா இப்போ என்ட்ரு ஆகக்கூடாது. ஏன் அப்படின்னா, சூப்பர் ட்ரெண்டு செல், அதாவது ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா 2910 வருது. நம்ம என்ட்ரு ஆகிற ப்ரைஸ் 2860, கிட்டத்தட்ட 40 points டிஃப்ரென்ஸ் விட்டு நம்ம செல் பண்ணிடக்கூடாது. நம்ம வந்து 2000 ரிஸ்க் எடுக்கிறோம், ப்ராஃபிட் வந்து அது அன்லிமிட்டட். இதுதான் நம்மளோட கான்செப்ட். சரிங்களா, சரி ஓகே. இப்போதைக்கு நம்ம ட்ரேட் பண்ணலாமா, ட்ரேட் பண்ண வேணாம். 2840 கீழே போச்சுன்னா ஒரு செல் சான்ஸாக எடுத்துக்கலாம், 20 points ஸ்டாப் லாஸ். சரிங்களா, அதே டைத்தில் 2800 பிரேக் அவுட் ஆயிடுச்சுன்னா ஒரு 100-150 points வரைக்கும் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. 2840 ஒரு சின்ன ஒரு புக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் திருப்பி இறங்குச்சுன்னா திருப்பி ஒரு செல் சான்ஸாக எடுத்துக்கலாம் நம்ம. அப்போ கூடாயில் பொறுத்தளவுக்கு இன்றைக்கும் செல்லுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி நம்ம பார்க்க முடியுது. சப்போஸ் எனக்கு ரிஸ்க் வேணாம் சார் அப்படின்னா ட்ரேடிங் அவாய்ட் பண்ணு, ஜஸ்ட் வாட்ச் மட்டும் பண்ணுங்கள். சரிங்களா, வாட்ச் மட்டும் பண்ணாவே போதும், ஒரு நல்ல ஒரு ஐடியா கிடைக்கும். ஏன்னா டெய்லியில் வந்து ப்ராஃபிட் புக்கிங்க்காக தான் இறங்கிட்டு இருக்கு, அதனால் இது வந்து செல் ட்ரெண்டு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண முடியாது. இப்போ மேபி 2 days கழித்து பியூர் பாயிண்ட் சேஞ்ச் ஆகிறப்ப உங்களுக்கு ஈஸியாக வந்து ஒரு ஐடியா கிடச்சிடும், ட்ரெண்ட் வந்து பை ட்ரெண்டாக மாறுமா இல்லை செல் ஆகுமா அப்படிங்கிறத நம்ம கன்வெர்ட் பண்ணிடலாம். சரிங்களா, சரி ஓகே. நம்மளை கூடாயில் செல்லுக்கான வாய்ப்புகள் இன்றைக்கி இருக்குது. இப்போ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கோல்டு. கோல்டை பொறுத்தளவுக்கு டெய்லியில் வந்து பார்த்திங்கன்னா எவ்ரிடே ஓன்லி பை சான்ஸ், இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ADX வந்து 20 above சூப்பர் ட்ரெண்டு, பியூர் பாயிண்ட்டுக்கு ப்ரைஸ் மேலே இருக்குது. இன்றைக்கி வந்து 48,240 மேலே நம்ம பை சான்ஸை எக்ஸ்பெக்ட் பண்ணணும். இப்போ 15 minutes ஸ்ட்ராட்டஜி, 15 minutes கேப் அப்பெல்லாம் ஓப்பன் ஆயிடுச்சு, 115 points. இப்போ ADX பியூர் பாயிண்ட் எல்லாமே சப்போர்ட் பண்ணுது. இப்போ 5 minutes அப்படியே நம்ம சேஞ்ச் பண்ணுறோம். 5 minutesலோட ஸ்டாப் லாஸ் வந்து பார்த்திங்கன்னா 48200 இருக்குது, ஆனால் ப்ரைஸ் வந்து 48420. சரிங்களா, இந்த மாதிரி டயத்தில் நம்ம ட்ரேடிங்கை வெயிட் பண்ணி என்ட்ரு ஆகும், இதுதான் முக்கியம். ஏன்னா ஸ்டாப் லாஸ் வந்து 100 points நம்ம ஸ்டாப் லாஸ் எப்பயுமே வைக்கிறோம். அந்த 100 points கரெக்டாக உங்களுக்கு வந்து வாய்ப்புகள் கிடச்சுன்னா நம்ம கண்டிப்பாக ட்ரேட் பண்ணலாம். கோல்டு பொறுத்தளவுக்கு பை சான்ஸு, கூடாயில் பொறுத்தளவுக்கு செல் சான்ஸு. சரிங்களா, கோல்டு வந்து 100% பை சான்ஸு, கூடாயில் பொறுத்தளவுக்கு 75% செல்லுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இப்போ அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா நேச்சுரல் கேஸ். நேச்சுரல் கேஸில் ஃபஸ்ட்டு டெய்லியில் நம்ம செக் பண்ணலாம்.
டெய்லியில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட்டு நம்ம 147லேருந்து இப்போ லாஸ்ட் மந்த்லேருந்தே பார்த்தோம் அப்படின்னா அது சின்ன சின்ன பெரிய அளவில் மூவ்மெண்ட் இல்லாதனா நம்ம இந்த ட்ரேடிங் அவ்வளோவா பண்ணலை. இப்போ லாஸ்ட்டு வீக்கில் ஒரு நாளில் மட்டும் கிட்டத்தட்ட ஒரு 10 பாயிண்ட் வரைக்கும் இறங்கியிருந்தது. நம்ம சொன்ன ப்ரைஸில் வந்து 120 கிட்ட செல் சொல்லியிருந்து 110 வரைக்கும் வந்திருந்தது. இது வந்து ஏடி எக்ஸ்பியூர் பாயிண்ட் சூப்பர் ட்ரெண்ட் எல்லாமே நல்ல ஒரு செல் சான்ஸ். இன்றைக்கி செல் பண்ணலாமா அப்படின்னா ஃபஸ்ட்டு 15 மினிட்ஸ் ஸ்ட்ராட்டஜி. 15 மினிட்ஸை பொறுத்தளவுக்கு இப்போ பார்க்குறோம் டெய்லியில் செல் இருக்குது, ஆனால் 15 மினிட்ஸில் பை சான்ஸ், சூப்பர் ட்ரெண்ட் பை, ஏடிஎக்ஸ் பை, இந்த மாதிரி டயத்தில் ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணிடலாம். ஏன்னா டெய்லிக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிறப்ப நம்ம ட்ரேடிங்கை அவாய்ட் பண்ணிடுறது நல்லதான். இது ஏன் அப்படின்னா உங்களுக்கு சைடு வேஸில் தான் ட்ரேட் ஆகும். ஒரே நாளில் டக்குன்னு ஒரு 10 பாயிண்ட் போயிருமானா கண்டிப்பாக போகிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி, சரிங்களா? சைடு வேஸில் ட்ரேட் ஆகும். சப்போஸ் பை சான்ஸ் அப்படின்னா 127க்கு மேலே போனால் மட்டுமே ட்ரெண்டு சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது 2 டேஸ் வந்து முடிஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு நெக்ஸ்ட் மந்தில் எப்படிங்கிறது ஈஸியாக நம்மளுக்கு புரிஞ்சிடும், சரிங்களா? ஒரு பை ட்ரெண்டாக இல்லை செல் அப்படியே கன்யூ ஆகுது அப்படிங்கிறது. அப்போ இன்றைக்கி ட்ரேடிங்கே நேச்சுரல் கேஸு நம்ம பண்ண வேணாம். இப்போ அதுக்கடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா சில்வரு. சில்வரை பொறுத்தளவுக்கு நிறைய நண்பர்கள் கேட்ட ஒரு விஷயந்தான், சில்வர் சார் சில்வர் நம்ம அனலைஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு. சில்வரை பொறுத்தளவுக்கு ரேஞ்ச் பவுண்டாக இருக்குது. 1 மந்த் ஃபுல்லாகவே ஒரு 1000 பாயிண்ட் அப்பு, ஒரு 1000 பாயிண்ட் டவுன், இந்த மாதிரி தான் பார்க்க முடியுது. இப்போ ஏடிஎக்ஸோட ஸ்ட்ரென்த் வந்து பார்த்தீங்கன்னா இல்லவே இல்லை, சரிங்களா? ஒரு பையுங்க்கும் சப்போர்ட் பண்ணல, செல்லிங்க்கும் சப்போர்ட் பண்ணல. சூப்பர் ட்ரெண்டும் பியூர் பாயிண்ட் மட்டும் சப்போர்ட் பண்ணால் பத்தாது. நமக்கு ஏடிஎக்ஸுங்கிறது வெரி இம்பார்ட்டன்ட். அப்போ ட்ரேடிங்கு இப்போ வரைக்கும் நம்ம இதை ட்ரேடிங் பண்ணல, மேபி நெக்ஸ்ட் மந்த்லேருந்து சான்சஸ் கிடச்சுன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். அது ஏடிஎக்ஸ் நம்மளுக்கு பையிங்க்கு சப்போர்ட் பண்ணிச்சுன்னா நம்ம ட்ரேடிங் பண்ணிக்கலாம், சரிங்களா? இப்போ சில்வரை பொறுத்தளவுக்கு ஒரு 1000 பாயிண்ட்லேருந்து 1500 பாயிண்ட்டுக்குள்ள மூவ்மெண்ட், இந்த மாதிரி மூவ்மெண்ட் இருக்கக்கூடாது. நம்ம பை பண்ணோம் அப்படின்னா நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும். அது வந்து டெய்லியில் நம்ம பார்க்குறப்ப குறைஞ்சது ஒரு 5000 to 7000 பாயிண்ட்ஸ் வரைக்கும் நம்ம லாஸ்ட் 2 மந்த்ஸாகவே நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம், சரிங்களா? அப்போ வெயிட் பண்ணணும். இப்போதைக்கு சில்வரை பொறுத்தளவுக்கு ட்ரேடிங் பண்ணக்கூடாது. இப்போ அதுக்கடுத்து வந்து பார்த்தோம்னா பேங்க் நிஃப்டி. பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு டெய்லியில் நம்ம என்ன பார்க்க முடியுது அப்படின்னா ஓன்லி பை சான்ஸ், சரிங்களா? 19000லேருந்து ஓன்லி பை சான்ஸ் 22000 போகணும்னு சொல்லியிருக்கோம். போயிட்டு அதுக்கான ப்ராஃபிட் புக்கிங் தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது, சரிங்களா? ஒரு நாள் ஒரு 500 பாயிண்ட் மைனஸில் இருக்கிறதுக்காக நம்ம வந்து அது செல் ட்ரெண்ட்னு நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடாது. ப்ராஃபிட் புக்கிங் அதுக்கு முந்தின நாள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1000 பாயிண்ட் இருக்கும், அதுக்கான ப்ராஃபிட் புக்கிங் தான் இது. சப்போஸ் இன்றைக்கி பை சான்ஸாக அப்படின்னா ஒன்லி 3 மினிட்ஸ், வேறு எதுலேயுமே நம்ம மாற்றம் இல்லை. இப்போ கேப் டவுனில் ஓப்பன் ஆகிருக்கு. சப்போஸ் பை சான்ஸ் அப்படின்னா 21740 மேலே நம்ம பை சான்ஸ், சரிங்களா? 740 பிரேக் ஆச்சுன்னா நீங்கள் தைரியமாக பை சான்ஸ் எடுத்துக்கலாம். இப்போ லாஸ்ட் வீக்கில் நம்ம ஆப்ஷன் ட்ரேட் பண்ணலாம்னு நம்ம பார்த்தோம், பட் வாய்ப்புகள் கிடைக்கல, சரிங்களா? தொடர்ச்சியாக எவ்ரி தேர்ஸ்டே வெனஸ்டே தேர்ஸ்டே நம்ம ட்ரை பண்ணுறோம், நிச்சயமாக மிகப்பெரிய ஜாக்பாட் ப்ராஃபிட் நம்ம பண்ணுறோம். பேங்க் நிஃப்டியை பொறுத்தளவுக்கு ரிஸ்க்கு மினிமம் ரிஸ்க், அது 2000 ஒரு 5000 ரிஸ்க் எடுத்தோம்னா ப்ராஃபிட் வந்து அது 100000 எடுக்கலாம், 200000 எவ்வளோ வேணாலும் நம்ம ஏர்ன் பண்ண முடியும். அதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது, ஆனால் ஃபாலோ பண்ணணும். எவ்ரி வீக் நம்ம ட்ரை பண்ணணும், அதுதான் முக்கியம். இப்போ ஒரு வாரம் நம்ம என்னைக்கு ட்ரேட் பண்ணலையோ அன்றைக்கி தான் நம்மளுக்கு ப்ராஃபிட் மிஸ் ஆகும். அப்போ வருங்காலத்தில் நிச்சயமாக ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கிடைக்கும், அது என்னன்றதை நம்ம பார்க்கலாம், சரிங்களா? சரி, ஓகே நண்பர்களே, அனைவருக்கும் வாழ்த்துக்கள். ரொம்ப கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். 2 டேஸ் தான் நம்ம, அதுக்கப்புறம் கிளியர் ட்ரெண்டு கிடச்சிடும். 1லேருந்து ஒரு 15 நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு ஜாக்பாட் ப்ராஃபிட் நம்மளுக்கு அமையும். குடையில பொறுத்தளவுக்கு குறைஞ்சது ஒரு 300-400 பாயிண்ட் கிடைக்கும். கோல்டு பொறுத்தளவுக்கு அதே மாதிரி தான். அதுக்கு வெயிட் பண்ணணும், பொறுமைங்கிறது முக்கியம். எவ்ரிடே ஃபாலோ பண்ணணும். நம்மளோட ஸ்ட்ராட்டஜி கண்டிஷன் சப்ளை ஆச்சுன்னா ட்ரேட் பண்ணுறோம். இது ஸ்டாப் லாஸ் 2000, ப்ராஃபிட் வந்து அது அன்லிமிட்டட். அது என்னங்கிறத நம்ம ஈவினிங் ஒரு ப்ராஃபிட் வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். அனைவருக்கும் நன்றி, வாழ்த்துக்களும். உங்களுக்கு ஏதாவது ப்ராப்பரான கைடன்ஸ் ஏற்படுச்சுன்னா என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஷேர் பண்ணுங்கள்.